எங்களுடைய பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும். இன்னும் வளருகின்ற பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். மேன்மிழங்கிய நீதிபதி அவர்களை நாங்கள் இவன் மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. பெண்களும் சிறுவர்களும் பயமில்லாத விதமாக ரோட்டிலோ காட்டிலோ வீட்டிலோ நடமாட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அரவிந்த். இலங்கையில மன்னார்ல இருந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அந்த 10 வயது சிறுமிய கொன்றதாக, அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக நினைக்கப்படுற அந்த 52 வயதான சந்தேக நபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மன்னாரினுடைய நீதிவான் நீதிமன்றத்தில் அவருக்குரிய முதலாவது கேஸ் வந்து எடுத்து ஹியரிங் நடந்திருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் வீடியோ பார்க்குற உங்களுக்காக நான் சொல்லக்கூடியது, கடந்த 3 நாட்களுக்கு முன்னுக்கு மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற தலைமன்னார் அப்படின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 10 வயதான பாடசாலை சிறுமி ஒருத்தங்க வந்து இரவு கடைக்கு போகிறோம் அப்படின்னு வெளியே போயிருக்காங்க. போன பிறகு பார்த்தீங்கன்னா வீடு திரும்பையில் ஊர் மக்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தகவல் வந்து பரப்பப்பட்டு எல்லாருமே தேடிருக்காங்க, யாருக்குமே கிடைக்கல. பிறகு ஒரு சிசிடிவி காட்சியில் பார்க்கும்போது அந்த ஊரில் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு பின்னுக்கு போனது வந்து தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவரை போய் பிடிச்சி விசாரித்து சந்தேகப்பட்டதில் பார்க்கும்போது அவர் தான் அந்த பிள்ளையை எங்கேயோ கடத்தி நம்ம செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி இரவு ஃபுல்லாக அந்த பிள்ளை கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 6:30 பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட சடலம் வந்து ஒரு தோட்டத்தில் பின்புறத்திலிருந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உடற்கூறு பரிசோதனைக்காக அந்த சடலம் வந்து அனுப்பப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்துக்கு. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலிருந்து உடற்கூறு பரிசோதனை சொல்லப்பட்டது. அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க, அதே மாதிரி கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் கிடைச்சிது. சரி அப்படின்னு சொல்லி இந்த சந்தேக நபரை போலீஸாருடைய 48 மணி நேர தடுப்பு காவல் வச்சு விசாரிக்கிறதுக்காக கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. ஸோ மன்னாரில் வந்து அவர் 48 மணி நேர தொடர்ச்சியான தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் எல்லாமே செய்யப்பட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பிப்ரவரி 19 2024 திங்கட்கிழமையான இன்றைக்கு மன்னாரனுடைய நீதிவான் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வழக்கு நேரம் வந்தது. இந்த வழக்கு அந்த சிறுமியனுடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கழுத்து நிறைச்சி கொலை செஞ்ச அந்த சிறுமியினுடைய வழக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் வந்து அவர் சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணியும் வந்து பார்த்தீங்கன்னா போகையில் மன்னாரில் இருந்த சகல சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் அந்த பெண் பிள்ளை சார்பாக, அந்த தங்கச்சி சார்பாக தான் நின்றுருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த விசாரணைகள் மூலமாக கேட்கப்பட்ட இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து எந்த விதமான ஒரு பாலியல் துன்புறுத்தலும் கொடுக்கல, நான் வந்து அவள் வந்து கழுத்து நெரிச்சு கொண்டது நான் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த சந்தேக நபர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதிலேருந்து நாங்கள் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அவர் இந்த நேரத்தில் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் தனக்கு வந்து உடனே தீர்ப்பு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான், இந்த கழுத்து நெரிச்சு கொண்டது மட்டும் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்படி தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்குது 29ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு இன்னொரு 10 நாள் தள்ளி இதே மன்னாரனுடைய நீதிவான் நீதிமன்றத்தில் நடக்க போகுது இந்த வழக்கு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து இன்றைய தினம் காலையில், அதாவது நீதிமன்றத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அமைதியான போராட்டம் ஒன்று அந்த தலைமன்னார் மக்கள், அதே மாதிரி பொதுமக்கள் இணைஞ்சு வந்து செஞ்சிருந்தாங்க. அதனுடைய காணொலியும் நான் இதில் உங்களுக்கு நினைக்கிறேன், அதையும் கொஞ்சம் பாருங்க. தலைமன்னார் ஊர்மனை பகுதியிலே நடந்த இந்த கொடூரமான சிறுவர் துஷ்பிரயோகமும் கொலையையும் பற்றி நன்கு எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய இந்த கிராம பிரதேசத்திலே வேறொருவர் ஊரடங்கி எங்களுடைய இந்த சிறு குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த கொலையின் துஷ்பிரயோகத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். இன்றைய நாளிலே அவனுடைய அந்த வழக்கு இங்கு கொண்டு வரப்படுகின்றது. மேலான நீதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். நாங்கள் அவனை விதைக்காமல் அவனுடைய அதிவேரோடு புடுங்கக்கூடிய தண்டனையாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒருவன் பிறக்கவும் கூடாது, வாழவும் கூடாது, இந்த சமூகத்திலே நடமாடவும் கூடாது என்பதற்கு அமைவாக இந்த தண்டனை அமைய வேண்டும் என்று நாங்கள் இந்த அமைதியான போராட்டத்திலே இன்றைய நிலையிலே நாங்கள் இந்த முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும். இன்னும் வளருகின்ற பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். பெண்களும் சிறுவர்களும் பயமில்லாத விதமாக ரோட்டிலோ காட்டிலோ வீட்டிலோ நடமாட வேண்டும் என்ற அந்த தருணம் வர வேண்டும். அதற்கு நாங்கள் இன்றுதான் அதனுடைய நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த அமைதியான போராட்டம் நடைபெற வேண்டும். இந்த போராட்டம் எங்களுக்கு எதிர்கால பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் இன்றைய நாள் முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும். இந்த துஷ்பிரயோகம் கொலை
இவற்றை நாங்கள் முன்வைத்து இந்த அமைதியான போராட்டத்திலே இறங்கி இருக்கின்றோம். மேன்மிளங்கிய நீதிபதி அவர்களை நாங்கள் இவன் மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இதே மாதிரியான சம்பவம் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வித்தியாக நடந்த நேரமாக இருக்கலாம், அதே மாதிரி அந்த குருநாகல் பிரதேசத்தில் நடந்த விஷயங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து பொதுமக்கள் வந்து ஒரு புரட்சி காரணமானதாக அதிக அளவான மக்கள் கூடி ரோடெல்லாம் மறைச்சு டயர் எரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைலாம் வந்தது. பட் இன்றைய தினம் நடந்த அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உண்மையிலேயே சின்னதாக இருந்தால் கூட மக்கள் அமைதியான முறையில் அந்த போராட்டத்தையும் தங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சிருந்தாங்க. நீதிபதி கூட அந்த விஷயத்தை வந்து பாராட்டி வந்து இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தை கதைச்சதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதியும் இன்றைய தினம் அந்த விசாரணைக்கு பிறகு சொல்லியிருக்கிறார், இவருக்கு நான் வந்து எவ்வளவு வேகமாக அந்த தீர்ப்பை கொடுக்கலுமோ கட்டாயமாக தீர்ப்பு கொடுப்போம், ஏனெண்டா இவர் வந்து இப்போ மேர்டரை வந்து தான் தான் பண்ணணும் அப்படின்னு ஒப்புக்கொண்டதால் அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அவர் வந்து மேர்டர் மட்டும்தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 52 வயதான அந்த நபர் கொடூரமான நபர் வந்து சொல்லியிருக்கிறதால சில நேரத்தில் இரண்டாவது இல்லாட்டி மூன்றாவதான சந்தேக நபர் வேறு யாரும் இருக்கிறாங்களா, இவரோட சேர்ந்து வேறு யாரும் அந்த தங்கச்சிக்கு அப்படி எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்திலையும் போலீஸாரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியான பல விஷயங்கள் இன்றைய தினம் இந்த வழக்கு சார்ந்து வந்து நடந்திருந்தது மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில். அது மட்டும் இல்லை, இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்ததுலேருந்தே வந்து இவரை வந்து அந்த மற்ற கைதிகள் இருக்கக்கூடிய அந்த செல்லுக்குள்ளே கொண்டு போய் வைக்கையில் இவரை தனியே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் இவர் ஒரு கொடூரமானவர் அப்படின்னு ஒரு நோக்கம் மட்டும் இல்லை, அந்த செல்லுக்குள்ள இருந்த மற்ற கைதிகள், அதாவது சிறு குற்றங்களாக இருக்கலாம் இல்லாட்டி பெருக்குற்றங்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு குற்றம் செய்யாத மற்ற குற்றவாளிகளுடைய அந்த ஒரு நீதிமன்றத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் செல்லுக்குள்ளே வந்து எல்லா குற்றவாளியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கொண்டே போடலை. ஏன்னு சொன்னால் இப்படியான குற்றம் செஞ்ச ஒரு நபர்னு சொன்னால் மற்ற குற்றவாளிகளுக்கே கோபம் வரும், இந்த மாதிரியான பாலியல் தொழில், அதுவும் ஒரு 10 வயது சிறுமிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து எல்லாருக்குமே கோபம் வரும், உள்ளுக்கு போட்டிருந்தா அவங்களே வந்து கண்ணங்கண்ணமாக அடியை போட்டு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை தனியவே அவரை வழக்கு முடிஞ்சோடனே அவரை கொண்டு போய் அந்த சிறைச்சாலையினுடைய பேருந்தில் கொண்டே அவரை வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு பின்னேரம் 4 மணி வரைக்கும் அவர் அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் அவர் வச்சுருந்தாங்க. வச்சிருந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் மன்னார்லேருந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரை கொண்டு போன காட்சிகளும் நான் இதோட நினைச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நடந்த விஷயங்கள், இந்த தங்கச்சி சம்பந்தமான விஷயங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அதிகபட்ச தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக தூக்கு தண்டனை, அதாவது மரண தண்டனை அவருக்கு வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி மன்னாரினுடைய நீதிவான் நீதிமன்றத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னால் ஒரு ஹைகோர்ட், அதாவது மன்னார்லேயே ஹைகோர்ட் தனியாக இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஹைகோர்ட்டுக்கு போவாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஹைகோர்ட் ஒன்றை வச்சு இவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனையாக அந்த தூக்கு தண்டனை இல்லாட்டி மரண தண்டனை சொல்லப்படுற இந்த தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படின்றது தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தங்கச்சியினுடைய என்ன சொல்கிறது பிளட் சாம்பிள்ஸ், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் அதே மாதிரி அவங்கள்டிருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஏனெண்டா இவர் தான் அந்த வன்முறை இந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து செஞ்சிருக்கிறாரா அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காகவும் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் இவ்வளவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த தங்கச்சியுடைய வழக்கில் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 வீடியோஸ் அந்த தங்கச்சி நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்களோட உடற்கூறு பரிசோதனை பற்றின விஷயங்கள்லாம் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவை இப்போதைக்கு நான் கன்க்ளூஷனாக போகிறேன். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றின ஒரு தீர்ப்பு வழங்கப்பட போகுது. கட்டாயமாக இந்த வழக்கில் இந்த தங்கச்சிக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உண்மையாகவே என் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னால் இவருக்கு இந்த குற்றத்தை இவர் தான் செஞ்சிருக்கார், ரெண்டா கழுத்து நெரிச்சு கொண்டதை ஒத்துக்கொண்டாருன்னா இவர் தான் இந்த குற்றத்தையும் செஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கட்டாயமாக இவர் தான் செஞ்சிருந்தாரா இருந்தால் உடனடியாக இவருக்கு எவ்வளவு குயிக்காக இந்த மரண தண்டனை விதிக்கப்படணுமோ அவ்வளவு குயிக்காக விதிக்கப்படணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்த தீர்ப்பு இவருக்கு வழங்கப்படும் போது இன்னொரு காணலின் தங்கச்சி சம்மந்தமாக கட்டாயமாக நான் பதிவு செய்வேன்.
இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா அந்த தங்கச்சியோட வயசு பார்த்தீங்கன்னா 9 வயசோ 10 வயசு தான் ஆகுது. இது ஒரு ஃப்ராங்கா அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படியான ஒரு 9 வயசு 10 வயசு பிள்ளை, அது ஒரு சின்ன ஒரு பிஞ்சு குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காம எண்ணம் வருது. இப்படியான சிந்தனையோட ஒருத்தன் பார்க்குறான், சாதாரண மனுஷன் அப்படி பார்ப்பானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொல்றேன். என்ன சொன்னா இப்படி ஒரு 9 வயசு 10 வயசுல இருக்க சின்ன ஒரு பிள்ளையை பார்த்து உங்களுக்கு இப்படி சிந்தனைகள் வர்றதுக்கான சான்ஸே இல்லை, வந்தா அவன் மனுஷனுமே இல்லை. அதுக்கு எல்லாருமே முக்கிய காரணமாக இருக்குது இந்த போதைப் பொருள் தான் அப்படின்றத நான் திரும்பவும் நான் நினைக்கிறேன். நிறைய பேரால் பேசப்பட்ட விடயமாகவும் நான் இதைத்தான் பார்க்குறேன். தயவு செய்து போதைப் பொருளை விட்டுருங்க. நீங்கள் போதைப் பொருள் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கோ உங்களோட குடும்பத்துக்கோ எல்லாருக்குமே ஒரு பாதிப்பான விஷயமா இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த போதைப் பொருள் அப்படின்ற விஷயத்த விட்டுருங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி போதைப் பொருள் விற்கிறார்களுக்கு நான் சொல்லக்கூடியது வந்து அது உங்களுக்கு ஒரு பெரிய பாவமாக வந்து சேர்ந்துடும். அதனால் தயவு செய்து நீங்களும் போதைப் பொருள் விற்கிறத உடனடியாக நிப்பாட்டுங்க. அது கட்டாயமாக உங்களுக்கு காசு எல்லாம் தரும். தயவு செய்து உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட சந்ததிக்கே வந்து அது சின்ன நேரத்தில் வந்து பெரிய ஒரு ஆபத்தாகவும் சாபமாக வந்து முடிஞ்சிடும். அதனால் தயவு செய்து நீங்களும் போதைப் பொருள் வைக்காதீங்க. நீங்கள் விற்கிறதால நீங்கள் மட்டும் காசு உழைச்சிட்டு போயிடுறீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து அதனால் கெட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இலங்கை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரியான போதைப் பொருள் நடக்குது அப்படின்னு இங்கே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா தயவு செய்து அதை போலீஸாருக்கோ இல்லாட்டி எப்படியாவது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணுமென்றதையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் இதோட இந்த தங்கச்சி பற்றின வீடியோ முடிச்சுக்கொள்ளணும். அவருக்கு ஒரு தீர்ப்பு வரும்போது தான் கட்டாயமாக இன்னொரு இந்த மாதிரி சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் இந்த போதைப் பொருளை பற்றி கதைக்கிறதுக்கு. உண்மையாகவே நான் மனசார கதைக்கிறேன். எனக்கும் வந்து ஒரு பெண் பிள்ளை இருக்குது. உங்களோட ஒவ்வொரு வீடுகள்லையுமே உங்களோட தங்கச்சி அக்கா அம்மான்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இப்படியான சந்தர்ப்பம் வந்து இந்த போதைப் பொருள் வந்து தொடர்ச்சியாக இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் விட்டுருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அந்த தங்கச்சிக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட உடலும் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. ஸோ இப்படியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களோட குடும்பத்துக்கு பெரிய ஆறுதலாக இருக்கணும். எல்லாருமே முடிஞ்சவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கணும். இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ எல்லாரையும் சந்திக்கிறேன். தயவு செய்து போதைப் பொருளை விட்டுருங்க. இப்படியான விஷயங்களை தயவு செய்து எல்லாருமே எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.